மேற்கு தொடர்ச்சி மலைவனப் பகுதியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கிய நிலையில் காலை முதலே சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேசன், அருவியில் குளிக்கக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் என்ன மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் அருணே. தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம். இங்கு ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் சீசன் காலமாகும். அப்போது குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். அப்போது தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலம், வெளிநாட்டினர் என பல லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு குளித்து மகிழ்வார்கள். தற்போது கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கத்தால் குற்றால அருவிகள் அனைத்தும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. தற்போது அக்னி நட்சத்திர வெயிலின் தாக்கத்தாலும் பொதுமக்கள் நீர்நிலைகளை தேடி அலையக்கூடிய நிலையில் குற்றால அருவிகள் நீரின்றி காட்சியளித்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை 30 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த நிலையில் நேற்று இரவு தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் கனமழை நீடித்தது. இதனால் குற்றால மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. இதனால் இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வருகின்றது அருவிகளில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வரத்து இருந்த போதிலும் போலீஸ் பாதுகாப்பு பெயரளவிற்கு கூட போடப்படவில்லை. அங்குள்ள புறக்காவல்களையும் பூட்டப்பட்ட நிலையில் காட்சியளித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கோடை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேசன்.